ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். இன்னைக்கு ஜெயாஸ் கிச்சனில் வந்துட்டு இது முறுக்கு, அதாவது முள் முறுக்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க முள் முறுக்குன்னு சொல்லக்கூடாது, சுவாமிக்கு நம்ம படைக்கிறத வந்து முத்துச்சரிகைன்னு அழகாக சொல்லணும் அப்படின்வாங்க. ஸோ முத்துச்சரிகை தான் பண்ண போகிறோம். ஏன்னா சில பேருக்கு தெரியாது முத்துச்சரிகைன்னு என்னென்னு. ஸோ முத்துச்சரிகை பண்ண போகிறோம். நான் இப்போ இதில் எடுத்துருக்கிறது வந்து அரிசி மாவு. இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, பதப்படுத்திய அரிசி மாவு. ஏற்கனவே நாங்கள் அந்த கிரேஸில் இது பண்ணுறாங்க, காமிக்கிறாங்க, கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னேன். இது வந்து நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். மதுரான் பேர், மதுரா கிரேஸில் கிடைக்குது இது. இது வந்து பதப்படுத்திய அரிசி மாவு இது. ஸோ இதை வந்து நான் இதுலேருந்து தான் எடுத்திருக்கேன். இல்லைன்னா சாதாரணமாக வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, இது எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த ரெசிபி இது. இது எப்படி பண்ணுவாங்கன்னா, வெறும் உலத்தி கிழத்தியெல்லாம் பண்ணவே வேண்டாம் இதுக்கு, இந்த இதுக்கு மாவுக்கு. அரிசி மூணு அழாக்கு அரிசி, அதனால நான் வந்து மூணு அழாக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஸோ மூணு அழாக்கு அரிசிக்கு ஒரு அழாக்கு பைத்தம்பருப்பு, ஒரு அழாக்கு பொட்டுக்கடலை. இதுதான் ரெசிபியே, இதுதான் இந்த இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்க்க போகிறது. இதில் வந்து நீங்கள் சாதாரணமாக அரிசி மாவு தான் போடணும்னு அவசியம் கிடையாது. அரிசி பச்சரிசியே எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு மூணு அழாக்கு பச்சரிசி சேர்த்திங்கன்னா, மூணு அழாக்கு பண்ணிங்கன்னா ஒரு அழாக்கு பைத்தம்பருப்பு, ஒரு அழாக்கு பொட்டுக்கடலை சேர்த்து மிஷினில் அரைச்சின்னு வந்துடலாம் மாவு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த மாவு அரிசி மாவு இருக்கிறதுனால, ஸோ மூணு அழாக்கு அரிசி மாவு போட்டுன்ட்டு மூணு அழாக்கு அரிசி மாவு போட்டிருக்கேன். இப்போ இந்த பொட்டுக்கடலையும் இதையும் தனித்தனியாக அரைச்சி இதில் சேர்த்துடலாம். இதை மிக்சியிலேயே அரைச்சிடலாம். இதை இப்போ நான் மிக்சியில் அரைச்சிட்டு வரேன். இப்போ பைத்தம்பருப்பு அரைச்சாச்சு. மிஷினில் எதுக்கு கொடுக்கறதுன்னா, உங்களுக்கு ஃபைன் பவுடராக வரும், அப்போ தான் நம்ம வந்து இந்த அச்சில் வந்து பிழிய முடியும். மாட்டாது, இல்லைனா மாட்டி மாட்டி அங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டே இருக்கணும். ஸோ அதனால தான் வந்து மிஷினில் கொடுத்துட்டாக்க ரொம்ப நல்லா வரும். அது இது இதுவும் இப்படியும் ஒன்றும் இல்லை. மிக்சியிலையும் வந்து உங்களுக்கு நல்ல நைஸ் பவுடராக அரைச்சிக்கோங்க. நல்லா திப்பி திப்பியாக அங்கங்கே இருக்க மாதிரி வேண்டாம். ஸோ நல்ல நைஸ் பவுடராக அரைச்சின்ட்டானாக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கேயும் அந்த திப்பி இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்ல நைஸ் பவுடராக அரைச்சிக்கோங்க. இதை இப்போ அடுத்தது பொட்டுக்கடலையை அரைச்சிடலாம். இப்போ பொட்டுக்கடலைக்கு ஒன்றும் இது இல்லை, நம்ம இது நைஸாக வந்துடும் இது. ஸோ இப்போ அரிசி மாவு, மூணு அழகாக அரிசி மாவு போட்டிருக்கு. மூணு பட்டர் ஸ்பூன், மூணு ஸ்பூன், அதாவது ஒரு ஸ்பூன் ஒரு அழாக்குக்கு ஒரு ஸ்பூன் விதத்தில் மூணு ஸ்பூன் போட்டிருக்கு பட்டர். பைத்தம்மாவு ஒரு அழாக்கு போட்டிருக்கு அரைச்சி. இப்போ இது வந்து இது பொட்டுக்கடலை ஒரு ஒரு அழாக்கு. போட்டுட்டு இப்போ உப்பு போட்டுட்டு இதை பிசைஞ்சிடலாம். இப்போ மூணு அழாக்கு போட்டிருக்கு இல்லையா, ஸோ மூணு மூணு ஸ்பூன் உப்பு, ஒன்று ரெண்டு மூணு. நீங்கள் இதை போட்டுட்டு உங்களுக்கு டேஸ்ட் கூட நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம், உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஜாஸ்தியாக இருந்தாக்கா ஒன்றும் இல்லை, மாவு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இந்த முதல்ல இந்த இதோட சேர்த்து, இப்போ பட்டரோடு சேர்த்து முதல்ல கலந்துடலாம். அதுக்கப்புறமா தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம் நம்ம. இதில் வந்து இந்த எள்ளு அந்த இதெல்லாம் போட்டிங்கனாக்கா அதில் வந்து மாட்டிக்கும், அது அது உள்ள ஒழுங்காக இது வராது, வெளியில் வராது மாவு. ஸோ அங்கங்கே ஸ்ட்ரக்கப்பாய் நிற்கும். ஸோ அதனால எள்ளெல்லாம் வேண்டாம், இது மட்டும்தான். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். இது பண்ணிவிட்டு இது நான் சும்மா மூணு அழகு போடுறேன், அவ்வளோதான். சாம்பிளுக்கு தான் எங்கள் வீட்டுக்கு, இது நிமிஷமாக தீர்ந்து போயிடும் இது எங்கள் வீட்டில். இதை வந்து எங்கள் ஆத்தில் அடிக்கடி பண்ணிவிடுவோம் இதை, ஏன்னா இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து பண்ணிவிட்டு உடனே செய்ய சாப்பிட்டு பார்த்தாலும் டேஸ்ட் இருக்கும். இருந்தாலும் மறுநாள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அது டேஸ்ட்டு தண்ணியாக இருக்கும் அதுக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை கலந்துட்டோம். இப்போ வந்து தண்ணி குத்தி நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் பதம். இதோட ரொம்ப தளர்த்தியெல்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப கெட்டிமாவும் இருந்தேன்னாக்கா உங்களுக்கு பிழியும் போது ரொம்ப ஹார்டாக இருக்கும், சாஃப்டாக வராது.
அதனால இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இதுவாக இது பண்ணிக்கோங்க. இப்போ மாவு வந்து இதில் போட்டுட்டு எண்ணெய் காய வைக்கணும். நான் இன்னும் காய வைக்கலை, இது சும்மா உங்களுக்கு வருதான்னு காமிக்கிறதுக்கோசரம் தான். இதுலேயே சும்மா அப்படி புரிஞ்சு பார்த்துப்போம். பாருங்க சூப்பராக வருது பாருங்க, இதுதான் பதம். இந்த மாதிரி வரணும், அதாவது டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் அது பாட்டுக்கு சாஃப்டாக வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு கஷ்டமே இருக்காது இது புரியறது. எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கன்னாக்க. ஸோ இப்போ எண்ணெயை காய வச்சு இதை பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் வச்சுட்டேன், எண்ணெய் காஞ்சாச்சு. இப்போ காஞ்சாச்சா என்னன்றது தெரியறதுக்கு ஒரே ஒரு சின்ன இது போட்டிங்கன்னா அது புரிஞ்சு மேலே வரும். ஸோ வந்ததுன்னா நமக்கு இதுவாகிடுத்து அர்த்தம். தெரியுது பாருங்க. ஸோ இப்போ நம்ம மாவை போட்டுடலாம். இங்கே பொறிச்சு இருக்கிறதுக்கு இந்த தட்டு எடுத்திருக்கேன், இதில் பொறிச்சு போட்டுடலாம். கீழே ஒரு தட்டு வச்சுருக்கேன், ஏன்னா எண்ணெய் வந்து அதில் ரெஸ்ட் ஆகிறதுக்கு. ஸோ இதில் பொறிச்சு போட்டுடலாம். அதே மாதிரி நம்ம புழியறோம் இல்லையா இந்த இது, அதை வைக்கிறதுக்கு ஒரு சின்ன தட்டு மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே இப்படி வைக்கிற மாதிரி வச்சுருந்தோம்னாக்கா கீழே வந்து எங்கேயும் இந்த மாவெல்லாம் ஒட்டாது. அப்புறம் திருப்பி நம்ம வாஷ் பண்ண வேண்டாம் எல்லாத்தையும் துடைக்கிறதுக்கு. ஸோ இதையே முன்னேற்பாடாக நம்ம அந்த தட்டு மேலேயே வச்சுருந்தோம்னாக்கா அந்த தட்டை மட்டும் வாஷ் பண்ணால் போகிறோம். இப்போ இதை பிழிஞ்சிடலாம். ஒன்று தான் பிழிய முடியும் இதில். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போதான் வந்து ஈவனாக வந்து அந்த கலர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இல்லைன்னா ஒரு இடத்துல டார்க்காகவும் ஒரு இடத்துல லைட்டாக அந்த மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கனாக்கா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் அந்த கலர். போட்டவுனே திருப்ப வேண்டாம். கொஞ்ச நேரம் ஆன விட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போடலாம். இல்லைன்னா முதலே எடுத்தோம்னா விண்டு போயிடலாம். இன்னும் கொஞ்சம் சின்னதாக கூட நம்ம போட்டுக்கலாம், உங்களுக்கு விருப்பம். எப்படியோ ஒரே ஒரு சுத்து அந்த மாதிரி போட்டு கூட எடுத்துக்கலாம், சின்ன சின்னதாக கொடுக்குற மாதிரி, இல்லை பெருசாக இந்த மாதிரி கூட ஒன்றா போட்டுக்கலாம். பட் ஒன்று ஒன்றா தான் பண்ண முடியும். இதை பெரிய வாண்டியில் வச்சு நிறைய எண்ணெய் வச்சானாக்கா அப்போது நம்ம நாலஞ்சு போடலாம். பட் இது வந்து ஒன்று போட்டால் போதும். ஒன்று பெருசாக பிழிஞ்சிட்டா கூட நம்ம உதுத்து விட்டுக்கலாம். பதத்தை மட்டும் காமிச்சிடுறேன், லைட் ப்ரௌனிஷாக எடுக்கணும். ரெண்டு பக்கமும் ஈவனாக திருப்பி திருப்பி போட்டு இது பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ வந்து அந்த சலசலப்பு அடங்கி போச்சு பாருங்க, முதல்ல போட்ட ஒன்று இருந்தது இல்லையா. ஸோ இப்போ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ இதுதான் பதம், எடுத்துடலாம். இப்போ எடுத்தனாக்க இன்னும் கொஞ்சம் டார்க் கலராக ஆகிடும். ரொம்ப நல்லா இருக்கும் இதை சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பண்ணிட்டேன், இப்போ உங்களுக்கு ஒன்று காமிக்கிறதுக்கோசரம் தான் இதை பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் ஒரே கலராக இருக்கும், இதெல்லாம் ஒரே கலர். இதுதான் இந்த கலரில் தான் எடுக்கணும். இந்த கலரில் எடுத்தீங்கன்னா டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆகிடும். இதெல்லாம் இதை காமிக்கிறதுக்கோசரம் தான் உங்களுக்கு எடுத்தேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி இதுவாக எடுக்கக்கூடாது. இதோ இந்த மாதிரி லைட் கலராக எடுத்தீங்க எடுங்க, இதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
இப்போ ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க, எடுத்துக்காங்க இருக்கிற பாருங்க. இதுதான் பதம். இது எல்லா நாளும் ஒரே கலராக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி லைட் கலராக எடுங்க, கொஞ்சம் டார்க் ஆகிக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் டார்க்காக எடுத்தீங்கன்னா ரொம்பவே டார்க்காகிடும், இதோட டேஸ்ட்டே மாறிடும். இதுதான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், ரிலேட்டிவ்ஸ்க்கும் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஃபீட்பேக் கண்டிப்பாக வேணும், எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லணும் எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.